கல்வியும் ஒழுக்கமும் தான் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் உங்களை காப்பாற்றுகின்ற ஒரு சக்தி. அதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிங்க போதும். நீங்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்தீங்க, கிராமத்தில் பிறந்தீங்க, படிக்காத அப்பா அம்மாவுக்கு பிறந்தீங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு நாலு பேர் அந்த மாதிரி கல்யாணியா சொன்ன மாதிரி அரசு பள்ளிகளில் தான் படித்தவர்கள், ஏழை குடும்பத்தில் தான் பிறந்தாங்க, ஒழுக்கமாக இருந்தாங்க, நேர்மையாக இருந்தாங்க. அந்த நாலு பேர் வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும். கும்பகோணம் பக்கத்தில் பாபநாசம் இருக்குது. பாபநாசம் பக்கத்தில் வரங்கிம்மான்னு ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்து கோயிலில் மணி அடிக்கிற ஒரு புரோகிதர். அதாவது கிராமப்புறங்கள்லாம் சும்மா தினம் போய் சாமி விட மாட்டாங்க, விசேஷ நாள் தான் போவாங்க. அவர் பாட்டு காலையில் பூஜை பண்ணும், மத்தியானம் உச்சி பூஜை பண்ணுவார், இறாக்கால பூஜை பண்ணிட்டு போவார். யாராவது போய் தட்டில் காசு போட்டால் உண்டு. அந்த மாதிரி ரொம்ப வறுமையான சூழலில் ஒருவேளை சாப்பாடே வந்து செஞ்சு சாப்பிட முடியுமான்னு தெரியல. அந்த சூழல்லையே ஒரு மாணவன் பிறக்கிறான். உள்ளூரில் படிக்கிறான், படிச்சுட்டு கும்பகோணத்தில் வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் மேல் படிப்பை முடிக்கிறான். சேலத்தில் போய் வாத்தியாராக கொஞ்ச நாள் இருக்கான். அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்து திருவல்லிக்கேணியில் ஹிந்து ஹைஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் இருக்கார். 1939-45 ரெண்டாவது உலக யுத்தம் காலகட்டம். அப்போ வந்து சர்ச்சில்லாம் வந்து பிரிட்டிஷ் பிரதமராக இருக்கார். இந்த திருவல்லிக்கேணி ஹெட் மாஸ்டர் அந்த சர்ச்சுக்கு லெட்டர் போட, யூ ஸ்பீக் பேட் இங்கிலீஷ் அப்படின்னு. இங்கிலீஷை கண்டுபிடிச்சுவாமே, சுவாசிக்கிறவாமே, அவனை இங்கிருந்துட்டு ஒரு தமிழன் வந்து யூ ஸ்பீக் பேட் இங்கிலீஷுங்கிறான். அவன் மிரண்டானுங்க. அப்படி ஒரு தைரியம் எடுத்தவன் யார் அவனை வர சொல்லுன்னு சொல்லி இங்கிருந்து இங்கிலாந்து வர வைக்கிறாங்க. எப்படி பேட் இங்கிலீஷ்னு கேட்டோடனே விளக்கி சொல்கிறார், இந்த மாதிரி இருக்கணும், நீங்கள் தப்பாக பேசினாங்க, ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு சரி இவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்ட்டு ரென்னன் மார்ட்டின் கிராமர் புத்தகம் நம்மெல்லாம் படிச்சிருக்கிறோம். அதை மாதிரி இன்னொரு புத்தகம் ஒன்று அவங்க போட்டு இது பதிப்பிக்க போகிறோம், இதை ஏதாவது குறைபாடு இருந்தால் கூடுன்னு கொடுத்தோன்னே ஒரு இரவு பூரா அந்த படித்து பார்த்துட்டு ஒரு 6 சாப்டர் ரொம்ப அண்டராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த 6 சாப்டர் பிச்சு போட்டார். பிச்சு போட்டு இவர் வேறு எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்து அதை பதிப்பிக்கிறாங்க. இங்கிலாந்து எவ்வளோ பெரிய நாடு, வெள்ளக்காரன் எவ்வளோ பெரிய ஆள், அந்த நாட்டில் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் அந்த 5 பேரை தேர்வு பண்ணி அதில் இந்த மனிதனை ஒரு ஆள் அப்படின்னு போடுறாங்க. இங்கிலாந்தில் வெள்ளக்கார நாட்டில் மிகச்சிறந்த பேச்சாலும் ஒரு தமிழனை போடுறான். இந்தியாவுக்கு வராது சத்திய சோதனைன்னு காந்தி அவர்கள் எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட சத்திய சோதனையை வந்து ரீரைட் பண்ணித்தரார், எங்கெல்லாம் குறைபாடு இருக்கோ கரெக்ட் பண்ணி கொடுக்குறார். காந்தி பாரத்தில் படித்தவர். இங்கே வந்து நாட்டு சுதந்திரத்தை போராடும் போது ஹரிஜன் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு வர்றார். ஒரு 4-5 பிரிய அடுக்கில் அது மாதம் வரக்கூடிய அந்த பத்திரிகையை படித்து பார்த்துட்டு பாரத்தில் படித்தேன்னு சொல்கிற காந்தி ரொம்ப கேவலமாக இருக்குது இங்கிலீஷ் அப்படின்னார். ஆனால் காந்தியோட இவர் 12 நாள் பெரியவர். இவர் வந்து செப்டம்பர் 22 அவர் அக்டோபர் 1st பிறந்தவர். காந்தி வந்து அண்ணன் தான் கூப்பிடுவார் இவரை. அண்ணா நான் வந்து ப்ரூஃப் வேணும் அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்து திருத்தி அனுப்புங்க அப்படின்னா இவர் அப்பப்போ ப்ரூஃப் திருத்தி அனுப்பிட்டு இருந்தார். இங்கே ஹெட் மாஸ்டர் ட்ரிபிளிக்கன ஹிண்டு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். ஒரு மீட் பண்ணி நாள் ஆகி போச்சு, காந்தி உன்னை பார்க்கணும் ஆசையாக இருக்கே அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட தேதி நான் பீகாரில் இருக்கேன், நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னோடனே இவர் புறப்பட்டு பீகார் போகிறார். பீகார் போனால் அங்கே ஒரு செங்கல்பட்டு மாதிரி ஒரு மஃபசியல் ஏரியாவில் ஒரு 2 லட்சம் பேர் தான். கீழே வந்து விவசாயிகள் தலப்பாக கட்டிக்கிட்டு புழுதி படிஞ்ச இடத்துல 2 லட்சம் பேர் மக்கள் நிற்கிறாங்க. ஒரு ரயில் பெட்டி மேலே ஒரு ஏணி வச்சு ஏற்றி விடுறாங்க. ஒரு குச்சி கைகால் ஒரு மேலே ஒரு போர்வை பொத்திட்டு ஒரு மொட்டை தலையோட ஒருத்தன் கையில் குச்சி வச்சு நிற்கலாம். அவர் யாருன்னா அவர் தான் காந்தின்னாங்க. அவங்க கும்பிடுறாங்களே இந்த மனுஷன் கன்னத்தில் போட்டு நேரம் மட்ராஸ் வந்துட்டு, காந்தி இனிமேல் வந்து ப்ரூஃப் அனுப்ப வேலையை வச்சுக்காத, ப்ரூஃபை நீயே திருத்தி நீயே போட்டுக்க, எங்கிட்ட பிளட் இங்கிலீஷ் அதான் இருக்க மாட்டோம், ஆன்மா இருக்கிறது, ஆன்மா சொல்வது வேதம், நீ என்ன சொன்னால் அது சத்தியம், நீ மாறிப்பாத சொன்னான். அப்படி வாழ்ந்த மனிதன் செல்வட்டன் சீனிவாச சாஸ்திரி, ஒரு ஏழை பிராமணன் விட்டு பையன். எங்கே பிறக்கிறோம், எங்கே உயிரை கொடுத்து படிங்க, ஸ்தபமாக இருந்து படிங்க, படிச்சிங்கன்னா உச்சத்துக்கு போகலாமல் ஒரு மனிதன். இது வந்து சரி ரொம்ப பழைய கதை, சிவகுமார் சொல்கிறாரு ஒரு 100 வருஷத்துக்கு முந்தின கதை. என்ன, நேற்று வரை வாழ்ந்த ஒரு மனிதன் 2015 தான் நம்மைட்டு விடைபெற்று கொண்டார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். என்ன பெரிய கோடீஸ்வரன் குடும்பத்தில் பிறந்தாரா, படகு ஓட்டுற வேலை அப்பாவுக்கு, ஜெயலலாபதின்னு 2 தீவுக்கு படகு ஓட்டுற வேலை அவங்க அப்பா பண்ணுறார். அம்மா ஆயுஷம்மா,
நாலு பொண்ணுங்க ஒரு ஒரு பையன். இவ்வளோ தான் அரிசி எடுத்து போட்டு வெறும் கூழ் தான் பண்ணுவாங்க அவங்க. கூழை வந்து போட்டு உப்பு போட்டு பிரித்து கொடுப்பாங்க அவங்க. குடி கடைசியில் அந்த அம்மா வந்து பசங்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுத்து வெறும் சட்டியை கழுவி குடிப்பாங்க அந்த அம்மா. இந்த பையன் நாலு மணிக்கு எழுந்து குளிப்பான். குளிக்க போனால் ஹெட் மாஸ்டர் வந்து கணக்கு பாத்தியாக மண்டையில் கூட்டுவார். நாலு மணிக்கு எழுந்து அதிகாலை நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு 4:30 to 5:30 கணக்கு டியூஷனுக்கு போயிட்டு 5:30 to 6 மசூதிக்கு போய் தொழுகைக்கு போயிட்டு 6:00 to 8:00 வரைக்கும் என்ன வேலை தெரியுமா? வெள்ளக்காரங்காலத்தில் தனுஷ்கோடி போட் மேல் ஒன்று போயிட்டு இருந்தது தனுஷ்கோடிக்கு. அது இந்த ராமேஸ்வரத்தை கிராஸ் பண்ணும்போது ரயில் நிற்காது. இந்த சுதேசமித்திரன் தினமணி பத்திரிக்கைலாம் வந்து அந்த பெட்டியில் வந்து ஸ்லோ டவுன் பண்ண உடனே பிளாட்ஃபார்மில் தூக்கி அந்த பேப்பர் கட்டை போட்டு போயிடுவான். அப்துல் கலாமுடைய சித்தப்பா பையன் பேர் சம்சுதீன் சின்ன பையன். அவனும் இவன் ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டு எல்லாம் 10 வயசு கேள்வி அணிஞ்சு பாருங்கள். இந்த பசங்க அந்த கட்டை எடுத்து பேப்பரில் பிரிச்சுட்டு வீதி வீதியாக வீடு வீடாக போய் அந்த காலையில் பேப்பர் போடுறாங்க. காலையில் 6:00 to 8:00 வரைக்கும் போடலாம். போட்டு 8:00 வீட்டுக்கு வந்தோடனே பழைய சோறு குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. போயிட்டு சாயங்காலம் வந்த உடனே 4:00 to 6:00 எந்தெந்த வீட்டில் பேப்பரை போட்டோம் பேப்பருக்கு வசூல் பண்ணுற வேலை அவர் வீட்டில் பேப்பர் காசு வசூல் பண்ணுற வேலையை அங்கே போய் பண்ணுறார். பண்ணிவிட்டு 7:00 to 9:00 படிக்கிறதுக்கு காடா விளக்கு சும்மா ஒரு திரி போட்டிருக்கும். அடியிலேருந்து ஒரு அலுமினியம் டப்பா மாதிரி இருக்குது, அதில் வந்து சீமெண்ணை ஊற்றி வச்சுப்பாங்க. மேலே மூடியெல்லாம் கிடையாது, சிம்னியெல்லாம் கிடையாது. காடா விளக்கில் இந்த மனிதன் படிக்கிறான் 7:00 to 9:00 வரைக்கும். மேற்கொண்டு படிக்கலாம்னா எண்ணெய் கல் இதுக்கு மேலே ரேஷன் டைமு இதுக்கு மேலே எண்ணெய் கொடுக்க முடியாது அம்மா முடியான்றாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் அது முத்தையான ஒரு வாத்தியார் வருங்காலத்து பெரிய ஆளாக வருவாம்மா தயவு செஞ்சு இன்னும் 2 மணி நேரம் படிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கொடுன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி 11:00 படிக்கிறதுக்கு உதவி பண்ணார். அப்படி அந்த மனிதன் ராமேஸ்வரத்துலேயே ஒரு மூலையிலே படிக்கிறான். நேராக அங்கே திருச்சி வர்றாரு காலேஜுக்கு. சென்ட் ஜோசப் காலேஜில் ஹாஸ்டல் தங்குறாரு. ஹாஸ்டல்லேருந்து தங்குறதுக்கு எவ்வளோ செலவுன்னு கேட்குறாங்க. 18 ரூபா மாதத்துங்கிறாங்க. 18 ரூபா கொடுக்கறது முடியாது, குறைக்கிறதுக்கு வழி இருக்கான வழி இருக்குதுன்னா அசைவம் சாப்பிட்டால் 18 ரூபா, சைவம் சாப்பிட்டால் 14 ரூபா அப்படின்னா ஐயோ 4 ரூபா மிச்சம் மாதிரியானு சைவத்துக்கு மாறுகின்றான். ஒரு இஸ்லாம் குடும்பத்திலே பிறந்த ஒரு மனிதன் சைவத்துக்கு மாறி அந்த சென்ட் ஜோசப் காலேஜ் படிக்கிற காலத்தை ஆரம்பித்து உயிர் போகும் வரை 84 ஆண்டுகள் சைவம் சாப்பிட்ட என் அறிவித்த ஒரே இஸ்லாமியர் வந்து கலாம் அவர்கள். நான் கடைசி வரைக்கும் அவர் வந்து சைவம் தான் சாப்பிட்டார். இஸ்ரோவில் வேலை பார்க்குறாரு திருவனந்தபுரத்தில். இஸ்ரோவில் வேலை பார்த்துருக்கும்போது அவங்க வந்து அலுவலகத்தில் கொடுக்க சாப்பாடு தான் சாப்பிடணும், சாப்பாடு ரொம்ப தரம் குறைவாக இருக்குது, அவங்க டிமாண்ட் பண்ண முடியாது. அந்த வேகாத வகையில் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இஸ்ரோலேருந்து 4 கிலோமீட்டர் வேகாத வகையில் 12 மணிக்கு நடந்து விருக்கு வேர்த்து விறுவிற்க போய் ஒரு சைவ ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு திரும்பி வருவார். இப்படி முடிக்கிறார். இவர் தான் அப்புறம் உங்களுக்கு SLV-3 திருசூல் அக்னி ஆகாஷன் ஏவுகணைகள் விட்டார், அப்புறம் போக்கரான அணுகுண்டி ஒடித்தார். இதெல்லாம் அவருடைய சாதனை. இதெல்லாம் முடிஞ்சு அவர் வந்து நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவர் பொறுப்பில் உட்கார்றார். உட்கார்ந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 நாடுகள் போயிருக்கார். 163 நகரங்கள் போயிருக்கார். 15 நாடு 163 நகரங்களுக்கு போய் மாணவர்களையும் பெரியவங்களையும் சந்திக்கிறார். அப்படி நம்ம குஜராத் பக்கம் ஆனந்த்னு ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து ஒரு சின்ன கிராமத்தை படி கல்யாணீஸ்வரன்ற மாதிரி பள்ளிக்கணும். அந்த போய் பார்த்தா எல்லாம் பரடத்துறையோட குளிக்கிறதுக்கு தண்ணி வசதிகளும் கிடையாது. அந்த மாதிரி ஊரில் குழந்தைகள்லாம் படிச்சுட்டு இருக்குது. புரோட்டோகால்னு சொல்லி போலீஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு போய் அந்த பக்கம் தனியாக போய் குழந்தைகிட்ட போய் இந்தியாவுடைய எதிரியாக நீங்கள் யாரை பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. இந்தியாவுடைய எதிரிங்கிறது வறுமையும் நோயும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஒரு 10 வயசு பொண்ணு சொல்லுது. இப்படி போய் அந்த குழந்தை கட்டி பிடிச்சிக்கிறார். கட்டி பிடிச்சி இக்னைட்டட் மைண்ட்ஸ் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதுறாரு. அந்த புஸ்தகத்துக்கு டெடிக்கேட்டட் டு ஸ்னேகா அப்படின்னு இந்த குழந்தை பேரை போடுறார். கற்பனை பண்ணி பாருங்க. 2006 வந்து ஜார்ஜ் புஷ் வந்து அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவுக்கு வராரு. இது வெள்ளக்காரன் வந்து கிபி 1600 முத முதல்ல இந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்குது. 1769 பம்பாயை பிடிக்கிறான். 1757 பூலி தேவன் கூட இங்கே ராபர்ட் கிளை வந்து திருச்சியில் கொடி பறக்க விடுறான். 1858 வந்து எங்கள் பூலி தேவோட முதல் இப்படி வரிசையாக வரலாறு போகுது. சற்றவர்கள் 200 ஆண்டுகள் வந்து இந்த ராஷ்டிரிய தீபங்களில் போட்ட கார்பெட் இல்லாமல் கார்பெட் பரம்பரா இருக்குது. அவங்க வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க இந்த ஜார்ஜ் புஷ் வராரு இந்த ராஷ்டிரிய தீபம் இருக்கிற கார்பெட்டை மூலம் மாற்றினார். இவர் ராஷ்டிரபதியான அன்னைக்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் ஒரு பேச்சுலர் ஒத்தாளுக்கு இவ்வளோ பெரிய அரண்மனை தேவையில்லை, 4 ஏக்கரார் அன்பு எனக்கு எதுக்கு, எனக்கு ஒத்த ரூம் போதுன்றார். அதெல்லாம் ஒரு சிங்கிள் ரூம் இதான் இவ்வளோ போதுங்கன்னு சொல்லிட்டு அந்த ராஷ்டிரிய மனம் யூஸ் பண்ண மாட்டேன்ட்டார். அந்த கார்பெட்டை பூரா மாற்றுங்கன்னு சொன்னோடனே அவர் சொன்னார், மகான்கள்
புத்தர் போன மகான்கள் எல்லாம் பிறந்த நாடு. இந்த பல மகான்களுடைய பாதம் பட்ட கார்பட்டது. உங்கள் ஜனாதிபதிக்கு பாதம் பட்ட புண்ணியம் அவருக்கு கார்பட்டையை மாற்ற முடியாது சார். அடுத்தாலும் சொன்னாங்க ஸ்பெஷல் பாதுகாப்புக்கு ஒரு பட்டாலியன் அங்கேருந்து ஆர்மி வருது. நாங்கள் இந்திய ஆர்மி மேலே உங்களுக்கு கவனம் வைக்க அவங்களுக்கு எங்கள் ஆர்மி போயிட்டு வந்து உயிரே கொடுப்பாங்க. ஒன்று ஒரு நாட்டு தலைவனா அவங்க உயிரே கொடுப்பாங்க. தேவைப்பட்ட ஒரே ஒரு ஆளை மட்டும் நீங்கள் துணைக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேப்டன் மாதிரி ஒரு மேஜர் மாதிரி ஒருத்தர் சூப்பர்வைஸ் பண்ண சொல்லிட்டு முடியாதுட்டார். இப்போ சொந்த ஊர்லேருந்து இப்போ அங்கே அப்பா அண்ணா உயிரோடு இருக்காரு. கிட்டத்தட்ட 99 வயசு அண்ணா உயிரோடு இருக்காரு. அவங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்து டெல்லி சுற்றி பார்க்கணும், தம்பி அங்கே ஜனாதிபதியாக இருக்கிறாருன்னு புறப்பட்டு போகிறாங்க. போனால் ஜனாதிபதி மாளிகையில் அந்த சொந்தக்காரங்க தங்கி இந்த ரூமுக்கு அப்ராக்சிமேட்டாக என்ன வாடகைன்னு கேட்டு அந்த காலேஜ் சாப்பிட்ற பண்பட்ட ஜாமுக்கு ஒன்று வாடகை போட்டு டெல்லி சுற்றி பார்க்க டாக்ஸிக்கான காசுக்கு என்னாச்சு எல்லாம் மொத்த கணக்கு போட்டு 2.5 லட்சம் ரூபாய் தன்னுடைய செக்கிலிருந்து சம்பளம் கொடுத்த ஒரே மனிதன். ராஷ்டிரபதி பவனில் இருக்கிற ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் பரம்பரையவே 7 தலைமை கொண்டாந்து உங்களை குடி வச்சிருவாங்க. தாத்தா முப்பாட்டம் எல்லா யாராக உயிரோடு எல்லாத்தையும் கொண்டாந்து ராஷ்டிரபதி பவன் அந்த காலம் பூரா வாழ வைப்பாங்க. இந்த மனிதன் ஒரு சல்லி காசு கூட அரசு காசு செலவு பண்ணாமல் 2.5 லட்சம் ரூபா செக் கொடுத்தான். முடிந்தது பதவி கடைசி நாள் முடிஞ்சோடனே கிளம்புறாரு. கிளம்பும்போது ஒரு தகரக்குட்டியில் ஒரு 10 புஸ்தகத்தை எடுத்து போட்டுக்கிறாரு. போட்டுட்டு ஒரு மஞ்சள் பையில் கொஞ்சம் புஸ்தகம் போட்டு எழுதிட்டு வர்றாரு. அப்புறம் சூர்யாமே ஒருத்தர் ஐயா அது என்னென்னா நான் காசு கொடுத்து வாங்கிய புத்தகங்கள் அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு வெளியே வராரு. வரும்போது வரிசையாக ஒரு 2000 பேர் நிற்கிறாங்க. அன்பளி போட இந்த கூப்பியை கைப்பிடிக்காமல் உங்கள் அன்பு போதும் அன்பளிப்பு வேண்டாம் என்று வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதன் சென்ற ஆண்டு புறப்பட்டு போய்விட்டான். எங்கே பிறக்கிறீங்க, எங்கே பிறந்தா என்ன, எவ்வளோ வேலையை உங்கள் அப்பா இருந்தேன்னா என்ன உங்கள் அப்பா படித்தவரா ஜெயின்லாவின் படித்தவரா? உலகம் கொண்டாடிய மனிதனாக உருவாக முடியும் என்றால் நீங்கள் அந்த கல்வி அந்த நேர்மை அந்த ஒழுக்கம் சத்தியம் அதுதான் உங்களுக்கு வேணும். படைப்படி இது கூட முடிஞ்சு போனாலும் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மனிதன் ஏதோ இப்போ நம்ம ஊர் பையன் ஒருத்தருக்காங்க மயில்சாமி அண்ணாதுரை என்ற ஒரு இளைஞன் இன்னைக்கு அப்துல் கலாம் ஒரு வழியிலே பொள்ளாச்சி பக்கத்தில் வந்து இப்போ கோவை பொள்ளாச்சி பாதையில் கோதவாடின்னு ஒரு சின்ன கிராமம். அப்பா வந்து ஆரம்பப்பள்ளி தலைமை ஆசிரியர், 5 குழந்தைங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பையன் இந்த பையன் போகிறான். பள்ளிப்பட்டம் முடிச்சுட்டு பொள்ளாச்சியில் ஹையர் ஸ்டடீஸு, கோயம்புத்தூரில் கல்லூரி மேற்படிப்பு படிச்சுட்டு சந்திராயன் 1 சந்திராயன் 2 அதனுடைய அடையாளமாக திட்டக்குழு தலைவராக இருந்த மனுஷன் மங்கள்யான் என்று 2016 செப்டம்பர் மாதம் விட்டு செவ்வாய் கிரக சுற்றுப்பாதைகளே நிலைநிறுத்திய ஒரு மகத்தான அந்த திட்டக்குழு தலைவராக உள்ள மயில்சாமி அண்ணாதுரை இந்த மண்ணிலே பிறந்தவன், தமிழ் மீடியத்திலே படித்தவன், அரசு பள்ளியிலே படித்தவன். ஞாபகம் வச்சுங்க, அரசு பள்ளியை கேவலம், நாங்களாம் அரசு பள்ளியில் தான் படித்தவன் தான். அது கேவலமான விஷயங்கள். அங்கே படித்தவன் ஒரே பார்த்து சொன்னார், தமிழ் மீடியத்தில் படித்து திடீர்னு கல்லூரி போகிறவங்களே ஒரு திணறலாக இருக்காதுன்னா கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். நீச்சல் நம்ம கற்றுக்கிட்டோம், கிணத்துக்குள் நீச்சல் அடித்தா அந்த தண்ணி அலைப்பாயாது, அப்படியே செடியாக இருக்கிறதா அதில் கொஞ்சம் சின்ன சுகம் இருக்கும். ஆற்றுல நீச்சல் அடிக்கும்போது அந்த வெள்ளம் கொஞ்சம் பக்கம் இழுத்துட்டு போகும், அது கொஞ்சம் சமாளிக்க தெரியணும். ஸ்விம்மிங் பூல்லாம் ஏற்கனவே குளிச்சுட்டு தான் தண்ணிக்குள்ள இறங்கணும், சிஸ்டம் மாறுதே தவிர அடிப்படை நீச்சல் தான். ஆகவே அந்த அடிப்படை பெரிய சயின்ஸுக்கெல்லாம் பெரிய லிட்ரேச்சர்லாம் தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை. ஆங்கில மொழியை அடிப்படை தெரிந்தால் எந்த பாடம் படிக்கலாம். அது என்ன உடனே ஷேக்ஸ்பியர் இருக்கணும் பெர்னாட்ஷா இருக்கணும் அவசியமே கிடையாது. அடிப்படை ஆங்கிலம் தெரிந்தால் இந்த பாடமெல்லாம் படிச்சுக்கலாம். அப்படி வந்து படித்து தாய் வழியில் படித்தால் சுய சிந்தனை உனக்கு வளரும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு மனிதன் நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், நம்மோடு வாழ்ந்து கொண்டார். சென்ற வாரம் கூட நிகழ்ச்சியில் பார்த்தேன், நீதிபதி சந்துரு. நீதிபதினா உடனே நமக்கு கற்பனை பண்ணவங்களே இந்த மாதிரி கோல்டு கலர் முடி போட்டு கருப்பு கோட் போடாதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி வீசின ஒரு மனிதன், அந்த பந்தா பணமாக டவேல டவாலி வர்றது சல்யூட்டிக்கிறது பராக் பராக் அதெல்லாம் தவிர்த்த ஒரு மகத்தான ஒரு மனிதன். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறக்கிறாரு. அம்மா 5 வயசுலேயே இறந்து போகிறாங்க. 11 வயசு ஆகும்போது இந்த இளைஞன் ஒரு அண்ணன் வந்து கான்பூர் போய் படிக்கிற ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிட்டான். இந்த 11 வயசு இளைஞன் நினச்சி பாருங்கள், மளிகை கடைக்கு அவனே போவான், 11 வயசு பையன். ரேஷன் கடைக்கு இவர் நிற்பான், கரண்ட்டு பில் அவனே போய் கட்டுவான், வீடு அவனே பெருக்குவான், சமையல் அவனே செய்வான், 10 பாத்திரம் அவனே தேய்ப்பான். கற்று பண்ணி பாருங்கள், இத்தனையும் பண்ணிட்டு படிக்க முடியுமான்னு கேட்டால் அத்தனையும் பண்ணிட்டு படித்தான். ராமகிருஷ்ண பள்ளியெலாம் படித்தார், படித்து அப்படி மேலே போனார், டிகிரி வாங்கினார். ஒரு நீதிபதியாக இருந்து 7 ஆண்டுகளிலே 90,000 கேஸுக்கு தீர்ப்பு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரே மனிதன் வந்து இந்தியாவில் இருந்து நினைக்கிறேன். 90,000 கேஸ் தீர்ப்பு சொல்லியிருக்காரு. ஏன் வந்து கம்யூனிஸ்டத்துக்கு போய் கேட்டிங்கன்னா, இல்லை நான் வந்து மக்களோட மக்களாக வாழ்ந்தேன், ரேஷன் கடையில் எவ்வளோ பொறுமையாக நிற்கணும், வேகாத வெயிலில்
எலக்ட்ரிக் பில் கட்ட போனால் எவ்வளோ பொறுமை வேணும், சமைக்கிறதுக்கு எவ்வளோ பொறுமை, அதை விட காத்தி பண்ண மாதிரி சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை கழுவுற கொடுமை இருக்க உலகத்தை, அது மாதிரி நரகமே கிடையாது. அதெல்லாம் கழுவி அனுபவிச்சா காத்தி உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி அவர் கழுவி பார்த்த விட அவ்வளோ பொறுமையின் காரணமாக ஏழை மக்களுக்கு தான் நான் நீதிபதியாக இருப்பேன் என்று வாழ்ந்து விட்டு, கடைசியாக இன்னைக்கு கடைசி நாள்னால் காலையிலேயே கவர்மெண்ட் கார்லாம் அனுப்பிட்டு நேராக கவர்ட்டுக்கு போனால் வேலை முடிஞ்சது. ஹைகோர்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் லைன் பீச் அங்கேருந்து ஒரு ஃபர்லாங் நடந்து போனார். எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறினார், வீட்டுக்கு போய்விட்டார். வாழ்ந்து கொண்டிருக்கின்றாங்க நம்ம நிமிஷங்கள்லாம். சத்தியம், நீ எளிமையாருங்க நேர்மையாருங்க, கல்வி கல்வியும் ஒழுக்கமும் தான் உங்களை காப்பாற்றும். இந்த ஒழுக்கம் ஒழுக்கம்னா இவ்வளோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் வார்த்தையாக நினைக்காது. ஒழுக்கம் போது நல்ல பழக்கம் தான், ஒழுக்கம்னா இன்னும் உலகத்தில் தான் நினச்சிக்காதீங்க, நல்ல பழக்கம் தான். என் நாக்கிலே காஃபி டீ பட்டு 59 வருஷம் ஆகிறது, தேவையா உங்களுக்கு? ஒரு மசால் தோசை சாப்பிட்டா எனர்ஜி, காஃபி சாப்பிட்டா எனர்ஜியா? தேவையா உங்களுக்கு காஃபி? 15 பைசா காஃபி 1958 அந்த காஃபியை தவிர்த்து நான் மசால் தோசை சாப்பிட்டேன். அதனால தான் அங்கிருந்து மகாலிபுரத்துக்கு சைக்கிளில் போக முடியும், 56 கிலோமீட்டர். புரியுதா? காஃபி டீ சாப்பிட மாட்டேன், மது இருந்த மாட்டேன், புகைக்க மாட்டேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், எனக்கு முன்னால் வாழ்ந்த மகத்தான சாதனை புரிந்த மிக மகத்தான நடிகர்கள் எல்லாம் 72 வயசில் போயிட்டாங்க. இது பெருமைக்காக சொல்லவில்லை, மகத்தான சாதனை புரிந்தவர்கள் எல்லாம் 72 வயசில் போயிட்டாங்க. 73 வயசில் உலக புகழ்பெற்ற நடிகர்கள் எல்லாம் 72 போயிட்டாங்க. நான் 75 வயசில் நிற்கின்றேன். 70 வயசில் மகாபாரதம் பேசினேன். இது எதுக்காக சொல்லணும்னா, மகாபாரதம் பெரிய காவியம் அது. 2 மணி நேரம் மகாபாரதத்தை வந்து 4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி 2 மணி நேரம் பேப்பர் ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஒரு சொட்டு தண்ணி குடிக்காமல் உங்களமாக இடைஞ்ச முடியாது 5000 பேர் நம்மளே ஒரே ஸ்டேஜ் 2 மணி நேரம் பேசுனா, அது காரணம் அந்த ஒழுக்கம், உடம்பை பேணுதல். நீ உடனே பார்த்தோன்னா மொத்த போவா பார்க்குறீங்க, ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அது அருமை தெரியாது. அங்கிருந்து பார்த்தா சிவகுமார் அப்படிங்கிறீங்க. சிவகுமார், இது வந்து இது சிவகுமார் இல்லை, நீங்கள் பார்க்குற சிவகுமார் உடம்பு. இந்த உடம்பு இங்கே இந்த அந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வர்றதுக்கு உயிர் வேணும். உயிர் போக இன்னைக்கு காலையில் வந்து மேடையில் பேச போகிறோம்னா அதுக்கு சொன்ன சின்ன ப்ரிப்ரேஷன் வேணும் என்று சொல்வது அறிவு. அப்போ உயிர், அறிவு, உடம்பு மூணு சேர்ந்தது தான் சிவகுமார். புரியுதா உங்களுக்கு? இந்த உயிருக்கு வயதாவதில்லை, உயிர் எப்பவுமே வாழணும்னு ஆசைப்படும். எந்த மனுஷன் சாகணும்னு ஆசைப்படுறான்? கல்யாணம் சார் சொல்கிறேன், தாத்தான்னு சொன்னால் கோவருங்களா? இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வந்து டை அடிச்சிட்டேன், புரிஞ்சிட்டிங்களா? புரிஞ்சுங்க ரகசியம் என்னென்னு. எந்த பயிலும் நம்ம தாத்தானு கூப்பிட்ட ஏன் போன பேத்திகளை கூப்பிடல, அதுக்கு ரைட்ஸ் இருக்குது. பாக்கியில் தாத்தான் தான் அனுமதிக்க மாட்டான். நீங்கள் கல்யாணம் சார் நடந்து டை அடிச்சுக்கிட்டாப்போ அவர் தாத்தானு கூப்பிட்டு ஐயான்னு கூப்பிடுவாங்க. ஸோ அடிப்படை வந்து உயிருக்கு வயதாகவில்லை, அறிவுக்கு வயதாகவில்லை, அது கூட்டிகிட்டு தான் போகுது. உடம்புக்கு வயதாகிறது. அவர் மூட்டு வலி பண்ணார், அதெல்லாம் எனக்கு வராது. ஏன்னா நான் காலையில் 4:30 எழுந்து 1 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்திருக்கேன். யோகா வந்து 56 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். 38 ஆசனம் பண்ணேன், இப்போ குறைச்சிட்டு 8-10 ஆசனம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த உடம்பு தான் உங்களை அடையாளம். எங் உட்கார்ந்து யாரையும் சொல்கிறேன், இந்த முகம், இந்த கண்காது, இந்த மூக்கு, இந்த உடம்பு தான் உங்கள் அடையாளம். இதை வைத்துத்தான் எதை வேண்டுமானாலும் செய்யணும். இந்த உடம்பு தான், இதை அல்லாமல் நீ எதுவுமே செய்ய முடியாது. இந்த உடம்பை நீ பாதுகாக்கவில்லை என்றால் நீ ஆசைப்படுவே. கண்ணதாசன் சொன்னார், 80 வருஷம் வாழ்ந்து ஆசைப்பட்டேன், இறைவன் ஆயிலை குறைத்து விட்டான்னு. இறைவன் ஆயிலை குடிக்கல, நீங்கள் குடித்த மதுவும் நீங்கள் குடித்த விளையாட்டு புகையும் தான் உங்கள் ஆயிலை குறைத்து விட்டது. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க, புகையும் மது தவிருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், உயிரோடு ஆரோக்கியம் இருப்பதற்கு ஒரே ஒரு விஷயம், காலையில் தான் ஆக்சிஜன் இருக்குது, அதிகாலையில் தான் சுத்தமான ஆக்சிஜன் இருக்குது. 4:30 5:00 வாக்கில் கிராமப்புறத்து குழந்தை இருக்கிறீங்க, சிட்டியில் கொஞ்சம் யாராக இருந்தாலும் சுத்தமான காற்று காலையில் இருக்குது. யார் ஒருவன் எவன் ஒருவன் காலையிலே அதிகாலை சூரியனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ, என் பேரம் பேதி உள்பட சொல்ல, காலை அதிகாலை சூரியனை பார்ப்பவனுக்கு 10 ஆண்டு போனஸ், 10 ஆண்டு போனஸ். எவன் ஒருவன் இன்றிலிருந்து காலை சூரியனை அப்புறம் போய் படுத்துங்க, அதிகாலை சூரியன் பார்க்குறேன், 10 ஆண்டு உங்களுக்கு போனஸ். கிட்டத்தட்ட 50 வருஷம் யோகா பண்ணிவிட்டு மார்னிங் வருஷம் இன்னைக்கு காலையில் இப்போ நிகழ்ச்சிக்கு போகிறான்னு தெரிஞ்சு காலையில் 5:30 போன போட்டில் போனால் 6:30 வாக் பண்ணி வந்திருக்கிறேன். அந்த ஆக்சிஜன் உண்டு தான் மனிதர் உயிரோடுவதற்கு. உணவு அப்புறம் உணவு இல்லாமல் கூட 1 மாதம் இருக்கிறதா தண்ணி குடிச்சு இருக்கலாம், தண்ணி இல்லாமல் 1 வாரம் தண்ணி குடிச்சு சாப்பிடிக்கலாம், காற்று இல்லாமல் வாழ முடியும். நம்மளே சாமியார் கிடையாது பூமிக்குள்ளே போய் 48 மணி ஒழிஞ்சிக்கிறதுக்கு, நமக்கு காற்று இல்லாமல் வாழ முடியாது. அந்த காற்று, இந்த ஆக்சிஜன் உண்டு தான் ரத்தத்தை சுத்தப்படுத்துது. 2வது ரத்தத்தை சுத்தப்படுத்த வேலையை தண்ணி பண்ணுது. அதனால் தயவு செய்து என் குழந்தைக்கு சொல்ல, ஏன் சிறுமியில் வேலை பார்த்தாலும் 8 டம்ளர் தண்ணி குடிங்க. அந்த தண்ணி வழியாகத்தான் ரத்தத்துக்கு அழுக்கெல்லாம் வந்து யூரின் வழியாகவும் வேறு வழியாக போகுது. தண்ணி குடிங்க, வேலைக்கு சாப்பிடுங்க, கொன்னுடுவாங்க முதலாளிங்க. நீ என்ன போய் சாப்பிட்டா என்ன போய் வேறு, அதாவது ஏ கிளாஸ் கைதுகள் தான் நீங்கள், ஏ சிறுமியில் வேலை பார்க்குற கைதுகள் தான் நீங்கள், 1 லட்சம் வாங்கினா நீ கைதுகள் தானே, நீ என்ன பண்ண முடியும்?
உங்களுக்கு நான் காலையில் பார்க்குற 4 மணிக்கு அந்த பேக்கை போட்டு அந்த பசங்க போகிறத பார்த்தா தண்ணி கூட குடிச்சுப்பான்னு டவுட் ஆகுது. தண்ணி 8 மணி நேரம் தண்ணி, 8 தடவை தண்ணி விடுங்க, வேலைக்கு சாப்பிடுங்க, அம்மா மேலே கோவம், அப்பா மேலே யாரையும் கோவம், அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது வெறு வயிற்று போகாதீர்கள். முந்தின நாள் பழைய சாதம் ஒரு கை எடுத்து போடுங்க. இன்னைக்கு காலை நான் சாப்பிட்டு வந்தேன், ஒரு கை பழைய சாதம், ஒரு டம்ளர் மோர் போட்டு அடித்து கொஞ்சம் உப்பு போட்டு, எவ்வளோ கோபம் தான் சரி, ஒரு சின்ன வெங்காயம் 2, இதை விட எளிமை எப்படியே உடம்பு கிடைக்கும், இதை விட எளிமை எப்படி சாப்பிட முடியும். ஒரு கை சோறு, பழைய சோறு, ஒரு டம்ளர் பழைய மோர், புளிச்சு போனால் பரவாயில்ல, ஒரு 2 சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உனக்கு அல்சர் வராது, பிரச்சனை வராது. இதை நான் இன்னும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன். இந்த 50 வருஷம் வாழ்க்கையில் நான் வெறு வயிற்றோடு இந்த என் வீட்டை விட்டு போனே கிடையாது. அப்போ 4 மணிக்கு இருந்து போனேன், என் சம்சாரம் செஞ்சு போய் பரிதாபத்துக்கு ஒரு பெண்மணி இல்லையா, 4 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு போவேன். அப்போ அந்த அம்மா எத்தனை மணி எழுந்திருக்கணும், பேச முடியாது. கொத்தடிமைகளாகவே நம்ம பொம்பளைகள் வச்சுருக்கோம், கொத்தடிமையாகவே பெண்களை வச்சுருக்கோம் நம்ம. அப்படி அப்படி போனால் நிற்க முடியுது. ஸோ காலையில் எழுந்தோடனே நீங்கள் 1 மணி நேரம் வாக்கிங் போங்க, ட்ரெட்மில்லாம் வந்து வழியெல்லாம் பண்ணுங்க, ஆக்சிஜன் கிடைக்காது, சும்மா ஒரு வெறியில் பண்ணுறது தான், சுத்தமான காற்று வேணும். 8 கிலோமீட்டர் தண்ணி குடிங்க, வேலைக்கு சாப்பிடுங்கள், 8 மணி நேரம் தூங்குங்கள். இதை மட்டும் தொடர்ந்து செய்தால் இந்த கல்வியும் இந்த ஒழுக்கமும் தான் உங்களை உலகத்திலே உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி எப்படி வருகின்றேன். நன்றி வணக்கம். கார்த்திக் நானும் பேசிட்டுருந்தோம், இனிமேல் காலையில் 1:30 மணிக்கு காலையில் எழுந்துச்சு ஒரு வாக்கிங் போயிடலாண்டா, வீட்டில் நம்மளே பண்ணலனா எப்படி அப்படிங்கிற மாதிரி நானும் கார்த்தியும் பேசிகிட்டு இருந்தோம். அந்த பழக்கத்தை எப்படியோ நான் சேர்ந்துடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். எப்படி அந்த வருஷம் ஒரு புது வீடு கட்டிகிட்ருக்கேன், ஒரு 7 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டிகிட்ருக்கோம், எல்லோரும் சேர்ந்துருக்கணும் அப்படின்ட்டு.